சுத்தமான தமிழ் பேச ஒரு ஜென்மம் போதாது என நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பட்டாசு தொழில் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுரேஷ் கோபி தொழிலாளர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதனை அடுத்து தொழிலாளர்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்மொழி குறித்து பெருமிதமாக கூறினார். சிவகாசியில் நடமாடும் வாகனம் மூலம் பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் சுரேஷ் கோபி தெரிவித்தார். நான் பேசுற தமிழ் வந்து பெர்ஃபெக்ட் தமிழ்னு நான் சொல்லல, இருந்தாலும் அது மலையாளம் தமிழ் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். நல்ல சுத்தமான தமிழ் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு ஜென்மம், தமிழ்ல ஒரு ஜென்மம் கிடைச்சா கூட அது முடியாது. அது ஒரு டிஎன்ஏ, நம்ம ரத்தத்துல இருக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடிகர் அர்ஜுன் அரசு பள்ளிக்கு திடீரென்று சென்று மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். ராராபுரம் கிராமத்தில் உள்ள திருவேட்டை அழகர் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடிகர் அர்ஜுன் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். இந்த நிலையில் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா, அவரது கணவர் உமாபதி, சம்பந்தி தம்பி ராமையா ஆகியோர் அங்குள்ள அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். அப்போது தம்பி ராமையா மாணவர்களுக்கு திருக்குறள் ஒன்றை சொல்லி அதற்கான விளக்கத்தை கூறினார். இதனையடுத்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அர்ஜுனுடன் குழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என வி கே சசிகலா தெரிவித்துள்ளார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வரும் வி கே சசிகலா நெல்லை மாவட்டத்தில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதல் நாளான நேற்று நெல்லை மாநகர் பகுதிகளில் உள்ள தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே வேனில் இருந்தவாறு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் மின்கட்டணம் பலமுறை உயர்த்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அரசாங்கம் உதவி செய்யணும், ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க கிட்டேந்து பணத்தை பறிக்கிற வேலைய இந்த அரசாங்கம் செய்யுது. இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சிவகங்கையில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக தங்க கட்டிகள் கடத்தப்படுவதாக மதுரை பிரிவு வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது காரில் வந்த இருவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக தெரிகிறது. அவர்களது காரை சோதனையிட்ட போது 6 கிலோ 600 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக கீழக்கரையைச் சேர்ந்த சேகு சாதிக், சாதிக் அலி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வெறி நாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணபதிபுரத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரது 4 வயது மகன் நிர்மல் கடந்த ஜூன் 27ஆம் தேதி தனது வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தபோது வெறி நாய் ஒன்று கடித்து குதறியதாக தெரிகிறது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 1.5 மாதத்திற்கு மேலாக சிறுவனுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் நோயின் தாக்கம் தீவிரமடைந்ததால் சிறுவன் நிர்மல் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கார் மோதிய விபத்தில் 2 கல்லூரி மாணவிகள் காயமடைந்தனர். அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பிரியங்கா சோப்ரா, ஷியாமலா தேவி ஆகியோர் சாலையோரம் நடந்து சென்றனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த கார் மாணவிகள் மீது மோதியது. இதில் காயமடைந்த மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து கார் ஓட்டுநர் பிரவீனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ரவுடியின் வங்கிக் கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் கிரெடிட் ஆகி காவல்துறை உஷாரானதால் ரவுடி தலைமறைவானார். பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார். இந்நிலையில் அவரது வங்கிக் கணக்குக்கு கடந்த ஜூலை மாதம் மட்டும் திடீரென்று 2.5 கோடி ரூபாய் பணம் வந்துள்ளது. இதனால் வங்கி நிர்வாகத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டு காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் அசோக்குமாருக்கு தெரியவரவே உடனடியாக தன்னுடைய நண்பர்கள் 7 பேர் கணக்கிற்கு 2 கோடி ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலமாக அசோக்குமார் அனுப்பிவிட்டார்.
தற்போது 50 லட்சம் ரூபாய் உள்ள நிலையில் வங்கிக் கணக்கினை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். மேலும் அசோக்குமார் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர் பணம் அனுப்பிய 7 பேரிடமும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயின்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கல்வித்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மருத்துவம் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று அறிவித்தார். இதனிடையே சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மீண்டும் காமராஜர் கல்வீடு திட்டம் கொண்டுவரப்படும் என அறிவித்தார். காமராஜர் கல்வீடு திட்டத்துக்கான நிதி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு அருகே சிறிய ரக சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சாலையில் சிதறி ஓடின. சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சிலிண்டர்களை ஏற்றி சென்ற வாகனம் அதிக பாரம் தாங்க முடியாமல் டயர் வெடித்து தெரிகிறது. இதனால் விபத்துக்குள்ளான வாகனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் ஆங்காங்கே சாலையில் தெறித்து ஓடின. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் சிலிண்டர்களை அப்புறப்படுத்தினர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் குமரி, தென்காசி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்டத்தில் உக்கடம், காந்திபுரம், பீடமேடு, வடகோவை, சித்தாபுதூர், புலியகுளம், பாப்பநாயக்கன்பாளையம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணை தனது முழு கொள்ளளவான 90 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராம பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 3வது நாளாக மழை பெய்தது. பெரியகுளம், முருகமலை, தாமரைக்குளம், வடுகவட்டி, மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வடிந்தோடியது. நெல்லையில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 3வது நாளாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி திட்டங்குளம், ஊப்பன்பட்டி, நாலாட்டின்புதூர், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு சுமார் 10,000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கால்நடைகளை ஓட்டி செல்லவோ வேண்டாம் என ஆட்சியர் பிரதீப் குமார் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஒலிபெருக்கி மூலம் தன்னார்வலர் அய்யல்சாமி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மேட்டூர் டேமிலிருந்து திறந்துவிடப்படுகிறது. எந்த நேரத்தில் எப்படி தண்ணி வரும் என்று சொல்ல முடியாது.